இன்றைய உலக வானிலை அறிக்கை. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வலுவான ஒரு புயல் சின்னம் என்பது காணப்படுகிறது. இந்த புயல் பார்த்திங்கன்னா சீனாவுடைய தெற்கு மாகாணங்களை, தெற்கு மற்றும் தென்கிழக்கு மாகாணங்களை கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் காரணமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சேதங்களும் இந்த புயல் ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுது. அதற்கு பின்பு, அதாவது இந்த புயலுக்கு பின்பு, பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அடுத்து ஒரு புயல் என்பது உருவாகிறது. அதுவும் தீவிரமாக சவுத் கொரியா அல்லது சீனாவை நோக்கி நகரும் போல் தெரிகிறது. அதற்கு பின்பும் ஒரு புயல் சின்னம் என்பது காணப்படுகிறது. அதுவும் தீவிர புயலிருந்து அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சூப்பர் சைக்ளோன் வந்து கரையை கடந்த நிலையில் அடுத்து அதற்கு பின்னர் அதிதீவிர புயலும், அதற்கு பின்னர் ஒரு புயலும், அதற்கு பின்னாடியும் ஒரு புயல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதோட 4 புயல் சின்னம் என்பது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இதுவரைக்கும் உருவாகியிருக்கிறது. அடுத்து 2 அல்லது 3 நிகழ்வுகள் அக்டோபர் இறுதி வாரங்கள் வரை, அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்கும் வரை உருவாகும் போல் தெரிகிறது. பின்னர் வடகிழக்கு பருவமழை உருவாகி வந்துவிட்டால் மீண்டும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தொடர்ந்து புயல் சின்னங்கள் என்பது காணப்படும். இந்த ஆண்டு வரைக்கும் சுமார் 20 புயல் சின்னங்கள் என்பது வலுவாக காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வரைக்குமே இந்த புயல் சின்னங்கள் என்பது காணப்படும். பின்னர் வந்து குளிர்காலத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட வானிலை இருக்கும் என்பது நீண்டகால வானிலை அறிக்கையில் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்து கேட்டுருங்கள். மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த புயல் சின்னம் காரணமாக இந்திய அளவில் பருவமழையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது.